ஹே பிரபஞ்ச ரகசியம் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது அது யாராவது தெரிஞ்சுகிட்டா அவங்க தலை வெடிச்சிரும்னு பழைய தமிழ் படங்கள்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா ஒருத்தங்க பிரபஞ்சத்தோட ரகசியத்தை புத்தகமாவே எழுதி அதை வெளியிட்டு உலகம் முழுக்க ஃபேமஸா பேசப்படுற நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லிங் புக்காவும் அந்த புத்தகம் இருக்கு அது எந்த புக்குன்னு உங்களால கெஸ்ட் பண்ண முடியுதா ஃபைன் ரொம்பலாம் போட்டு யோசிக்க வேண்டாம் நானே சொல்றேன் த சீக்ரெட் ராண்டா பயர்னேவால எழுதப்பட்ட இந்த புத்தகம் நவம்பர் டுவெண்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் வெளியிடப்பட்டிருக்கு வெளியிட்ட கொஞ்ச நாட்கள்லயே இந்த புத்தகம் வேர்ல்டு ஆன புத்தகமா எல்லாராலையும் வாசிக்கப்பட்டிருச்சு ஏன் நம்ம யூடியூப் எடுத்துக்கிட்டோம்னா கூட அதிகமா அப்லோட் பண்ணப்பட்டிருக்க புக்ஸ் மாரினா அது இந்த சீக்ரெட் புக்கு தான் பிரபஞ்சத்தை பத்தியும் ஈர்ப்பு விதிகளை பத்தியும் ராண்டா பல செய்திகளை இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம யோசிச்சாலே இந்த சீக்ரெட் புக்கு தான் நமக்கு நினைவுக்கு வரும் இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்க கூடிய கருத்துக்களை வச்சு டிரெக்டர் பாப் ராக்டர் சீக்ரெட்னு ஒரு படம் எடுத்தாரு அதுவுமே பாக்ஸ் ஆபீஸ்ல செம்ம ஹிட் ஆச்சு இந்த புக்ல அவ்வளோ கருத்துக்களை ராண்டா பயர்னே சொல்லியிருக்காங்க கூடவே நிறைய ரியல் லைஃப் சேர்த்து இதை எழுதியிருப்பாங்க இந்த புக்கோட சம்மரிய நீங்க யூடியூப்ல எந்த வீடியோல வேணாலும் பார்க்க முடியும் இந்த இது வரைக்கும் யாருமே சொல்லாத உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய எட்டு மர்மமான தான் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம கேளுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் கான்டென்ட்ஸ் பண்ணனும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் அடையே கிளிக் பண்ணிங்களை கான்டாக்ட் பண்ணுங்க த சீக்ரெட் புக்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி அவங்களோட வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஓப்ரா வின்ஃப்ரே பாப் ப்ராக்டர் லீசா நிக்கோல்ஸ் மாதிரி பல ஃபேமஸான மக்கள் இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை தங்களோட வாழ்க்கையில பயன்படுத்தி வெற்றியாரர்களா மாறுனாங்கன்னு அவங்களே சொல்லிருக்காங்க எல்லாத்துக்குமே காரணம் லாப் அட்ராக்ஷன் தான்னு சொல்லிருக்காங்க அந்த லா ஃப அட்ராக்ஷன பத்தி தான் தெளிவா இந்த தி சீக்ரெட் புக்ல ஆத்தர் சொல்லியிருக்காங்க இந்த புக்க நம்ம ரீட் பண்ணும்போது நம்மளே அறியாம அந்த புக்ல சொல்லப்பட்டிருக்க கேரக்டரோட நம்மள கம்பேர் பண்ணிப்போம் நீங்க அந்த ஃபீல் இருக்க வாய்ப்புகள் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது எனக்கும் அப்படிதான் இருந்தது உங்களுக்கும் அதே ஃபீல் இருந்துச்சுன்னா புக்கில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் சாதாரணமாக எல்லாரோட வாழ்க்கையிலும் கனெக்ட் பண்ணிக்க கூடிய கருத்துக்களோட தான் இருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனை யார் நினைச்சாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் அதை முழு மனசோட பயன்படுத்தினா நினைச்ச இலக்கை அடைய முடியும் அதுதான் த சீக்ரெட் புக்கோட ஒன் லைன் இந்த புக்ல நம்ம இதுவரைக்கும் யோசிச்சு பார்க்காத மர்மமான விஷயங்கள் நிறைய இருக்கு அதுல நம்பர் ஒன் இன்விசிபிள் பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எளிமையா அடைய முடியும்னு நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா எப்படி அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கணும் என்ன மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணா சீக்கிரமாவே நம்ம வச்சிருக்கக்கூடிய இலக்க அடைய முடியும்னு தெளிவா ராண்டா பயர்னே இந்த புக்ல சொல்லிருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் கடவுள் வந்து ராண்டா கிட்ட மட்டும் தனியா சொல்லிருப்பாங்களா அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி எழுதப்பட்ட முதல் புக்கு இது இல்ல இதுக்கு முன்னாடியே பல ஆத்தர்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தியும் மேனிஃபெஸ்டேஷன் முறைகளை பத்தியும் சொல்லிருக்காங்க ராண்டா தன்னோட வாழ்க்கையில பர்சனலாவும் சரி ப்ரொஃபஷனலாவும் சரி பல சிக்கல்கள சந்திச்சிருக்காங்க டூ தௌசண்ட் ஒன் டு டூ தௌசண்ட் டூல அவங்க லைஃப்ல அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பினான்சியலா ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாங்க பல இடங்கள்ல கடன்கள் வாங்கியும் வச்சிருந்தாங்க ஒவ்வொரு நாள் விடியும் போதும் இன்னும் நம்ம ஏன் நினைச்சுட்டே எழுந்துப்பாங்களாம் அந்த அளவுக்கு ராண்டா தன்னோட வாழ்க்கைய வெறுத்ததா சொல்லிருக்காங்க அவங்க கூட பல அந்த டைம்ல இருந்ததா வேலஸ் அண்ட் சார்லஸ் பில்மோர் மாதிரி ஃபேமஸான ஆத்தர்ஸோட லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தின லிட்ரேச்சரை படிக்கிறாங்க அந்த லிட்ரேச்சரை படிக்க படிக்க அவங்களோட மைண்ட்ல நடக்கக்கூடிய டிரான்ஸ்பர்மேஷனை உணர முடியுது ஆனா அந்த லிட்ரேச்சர் எல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கு இருந்தாலும் ராண்டா விடாம அந்த லிட்ரேச்சரை முழுமையா படிச்சு முடிக்கிறாங்க தன்னோட மைண்ட்ல புது மாற்றம் உருவாகுறத ஃபீல் பண்றாங்க அந்த லிட்ரேச்சர்ல சொல்லப்பட்டிருந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன பண்றாங்க இன்னும் ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி வெற்றி மக்கள் கிட்ட இன்டர்வியூஸ் எடுக்கறாங்க அதுல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸஸையும் தன்னோட பர்சனல் வாழ்க்கையில லாப் அட்ராக்ஷன் மூலமா நடந்த நல்ல மாற்றத்தையும் கொண்டாடுறாங்க அது எல்லாருக்கும் சொல்லலாம்னு தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு தான் புக் எழுதுறாங்க அந்த புக்கு தான் தி சீக்ரெட் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நாளாம் வாழறதே வேஸ்ட்னு யோசிக்கிற அளவுக்கு வருத்தம் நம்ம மனசுல இருந்தாலும் அதுல இருந்து நம்மளால வெளியே வந்து வெற்றி அடைய முடியும்னு ப்ரூஃப் பண்ணி ஆத்தர் ராண்டா இந்த புக்கை எழுதியிருக்காங்க இது எல்லாமே வெறும் அவங்க ரிசர்ச் பண்ண செய்திகள் இல்லை எல்லாமே ஓன் எக்ஸ்பீரியன்சஸ்னால எழுதப்பட்டது மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கு இதுதான் சிறந்த முறை அப்படின்னு கிடையாது நம்ம கேட்டா கிடைக்கும் அவ்வளவுதான் கேட்கணும் ஆசையோட கேட்கணும் உங்க இலக்கு மேல எவ்வளவு எமோஷன்ஸ் நீங்க வெளிப்படுத்துறீங்களோ அதுதான் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நீங்க கேட்கக்கூடியதை நடத்தி வைக்கும் அசம்ஷன் சந்திரமுகி படத்துல வர மாதிரிதான் கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சா சந்திரமுகியா நின்னா சந்திரமுகியோட நகைகளை போட்டா சந்திரமுகியா நடந்தா முழுசா சந்திரமுகியா மாறினா அது வரும் படத்துக்கு மட்டும் இல்ல நம்ம ரியல் லைஃப்ல கூட அது யூஸ் ஆகும் அதுவும் ஒரு விதமான மேனிபெஸ்டேஷன் முறைதானு ராண்டா சொல்றாங்க நீங்க என்ன செட் பண்ணிருந்தாலும் அந்த கோல்ஸ் உங்க வாழ்க்கையில அடைஞ்ச அப்புறம் உங்க மைண்ட் செட் எப்படி இருக்குமோ அப்படி நீங்க நடந்துக்கும் போது சீக்கிரமாவே பிரபஞ்சத்து கிட்ட இருந்து நீங்க ஆசைப்பட்ட இலக்குகளை அடைய முடியும் ஆத்த ராண்டா அப்படிதான் தன்னோட வாழ்க்கைய மாத்திருக்காங்க அததான் நமக்கும் சொல்றாங்க மாஸ்க் அண்ட் இட் இஸ் கிவன் கேளுங்கள் கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் அடுத்து நம்பர் டு அன்எக்ஸ்பெக்டட் சின்க்ரானசிட்டிஸ் எதர்ச்சியா சில விஷயங்கள் நடக்கிறது இந்த புக் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி எதர்ச்சியா நடக்கிறத பார்க்க முடியும் அது எல்லாமே உங்க மைண்டு மூலமா நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் ஈர்ப்பு விதியோட நம்ம ஆழமா கனெக்ட் ஆகும் போது பிரபஞ்சம் அனுப்பக்கூடிய சின்ன சின்ன அறிகுறிகளும் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் லைக் நம்ம ஆல்ரெடி ஒருத்தங்களை நினைச்சுக்கிட்டே இருப்போம் திடீர்னு அவங்க நமக்கு கால் பண்ணுவாங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்க பொருள் திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி கிடைக்கும் இதெல்லாமே யூனிவர்ஸ் நம்ம மைண்டோட கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணக்கூடிய அறிகுறிகள் தான் இந்த அறிகுறிகள் எல்லாம் நீங்க என்ன சீக்ரெட் புக்க படிக்கும் போது உருவாகலாம் நிறைய மக்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க பிரபஞ்சத்தோட ஃப்ரீக்வன்சிஸ் கூட நம்ம எண்ணங்கள் கனெக்ட் ஆக முயற்சி பண்ணும்போது இந்த மாதிரி பாசிட்டிவா சில சேஞ்சஸ் நடக்கும் அந்த மாற்றங்களை நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் பயன்படுத்தினா நம்ம வச்சிருக்க இலக்குகளை அடைய முடியும் ஒரு சாதாரணமான புக்கு மைண்டை யூனிவர்ஸ் கூட பேச வைக்கிற அளவுக்கு மாத்தோம்னா அது ஆச்சரியமான விஷயம்தான் நீங்க இந்த புக்கை படிக்கும்போதோ போதோ கேட்கும் போதோ உங்களுக்கு என்ன எதர்ச்சியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்பர் த்ரீ த பவர் ஆஃப் விஷுவலைசேஷன் கற்பனை பண்றது லா ஆஃப் அட்ராக்ஷனை இது வேகமா வேலை செய்ய வைக்கும் கற்பனை பண்றதுனா சும்மா பகல் கனவு காண்றது கிடையாது நம்ம எமோஷன்ஸ வெளிப்படுத்தி உண்மையா நம்ம வச்ச இலக்கை அடையும் போது எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அப்படி யோசிச்சு கற்பனைய பண்ணனும் ரொம்ப டீடைல்டா விஷுவலைஸ் பண்ணனும் ஒரு செயல நம்ம வெற்றி அடையணும்னா அதுக்கு முதல்ல நம்ம மைண்ட கண்ட்ரோல் பண்ணி வெற்றி அடையணும் அதுக்கு இந்த விஷுவலைசேஷன் முறை பயனுள்ளதா இருக்கும் தொடர்ந்து நம்ம இலக்குகளை கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மைண்ட்ல பல பாசிட்டிவான எண்ணங்கள் உருவாகும் புது புது ஐடியாஸ் கிடைக்கும் அந்த ஐடியாஸ வச்சு நம்ம வச்சிருக்கக்கூடிய இலக்குகளை எளிமையா அடைய முடியும் கற்பனைக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சக்தி இருக்கு அதைதான் ராண்டா பல ரியல் லைஃப் இன்சிடென்ட்டோட கம்பேர் பண்ணி சொல்லிருப்பாங்க நம்ம இந்தியாவோட முன்னாள் பிரசிடென்ட் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் கனவு காணுங்கள்னு சொல்லியிருப்பாரு கனவுகளுக்கு அவ்வளோ வலிமை இருக்கு இந்த உலகம் உங்க கனவுகளை பார்த்து வெட்டி கனவுன்னு சொல்லலாம் ஆனா உங்க கனவுகளை என்னைக்குமே நீங்க குறைவா நினைக்க கூடாது உங்க கனவை நீங்க அடையணும்னா அதுக்கு நீங்க உழைக்க தயாரா இருக்கணும் உங்க கனவை கெட்டியா பிடிச்சு அதை கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது உங்க கோல்ஸை சீக்கிரமா லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா அடைய உதவி பண்ணணும் லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாருக்கும் வேலை செய்யும் அதுல பாகுபாடுகள் எல்லாம் கிடையாது யாரு வலிமையான எண்ணங்களை வெளிப்படுத்துறாங்களோ அவங்களோட எண்ணங்கள் கண்டிப்பா பிரபஞ்சத்துக்கு போகும் வச்சிருக்கக்கூடிய இலக்குகளையும் அடைய முடியும் கனவுகளை பத்தியும் கற்பனை பண்றது மூலமாவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளையும் ராண்டா தெளிவா சொல்லிருப்பாங்க அதை பல மக்கள் பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க அதுல நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விராட் கோலியே எக்ஸாம்பிளா சொல்லலாம் விராட் கோலி அவரோட கரியர்ல டூ தௌசண்ட் அந்த டைம்ல சரியா விளையாடல ஆடியன்ஸ் எல்லாம் விராட் கோலி இந்தியன் டீமுக்கு செட் ஆக மாட்டார்னு ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணாங்க ஆனா அந்த டைம்ல கூட கோலி வருத்தப்படாம ஒரு பெஸ்டான பிளேயரா மைண்ட்ல கற்பனை பண்ணி வர பால் எல்லாத்தையும் சிக்ஸ் ஃபோர்னு அடிச்சு இந்தியன் டீம் வெற்றியட வைக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு அவரோட கற்பனைனாலேயே இன்னைக்கு விராட் கோலி வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிக்கெட்டரா இருக்காரு புது புது ரெக்கார்ட்ஸை செட் பண்ணி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்காரு இவரோட லைஃப்ல நடந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன வச்சு விஷுவலைசேஷனுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதை தான் ராண்டாவும் சொல்லிருக்காங்க கற்பனை பண்ணுங்க ரொம்ப டீட்டெயில்டா பண்ணுங்க நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையே வாழ்வீங்க அடுத்து நம்பர் ஃபோர் த இம்பாக்ட் ஆஃப் கிராட்டிடியூட் நன்றி உணர்வுக்கு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் நன்றி உணர்வை நம்ம அதிகமா வெளிப்படுத்தும் போது மைண்ட்ல இருந்து வெளியாகக்கூடிய கூடிய பாசிட்டிவானதா இருக்கும் அந்த பிரீக்வன்சிஸ் பிரபஞ்சத்துக்கு போய் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை சீக்கிரமே உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் இதை ஒரு சைக்ளிக் ப்ராசஸா ராண்டா சொல்றாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல டூ மினிட்ஸ் நூடுல்ஸை விட எல்லாம் கிடைக்கணும்னு ஒவ்வொருத்தவங்களும் வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம் ஓடுற ஓட்டத்துல நன்றி சொல்றதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு ஆனா ஒவ்வொரு நாளுமே நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியமான ஒண்ணு தினமும் காலையில பிரஷ் பண்றது குளிக்கிறது மாதிரி இந்த செயல்களெல்லாம் எப்படி ஹாபிட்டா பண்றோமோ அதே மாதிரி இந்த நன்றி உணர்வையும் ஒவ்வொருத்தவங்களும் தினமும் கடைபிடிக்கணும் அத்தர் ராண்டா பயர்னேக்கு இந்த நன்றி உணர்வோட சக்தி முழுமையா தெரிஞ்சிருக்கு அதனாலதான் தினமும் அவங்க காலையில எழுந்ததுல இருந்து ஒரு நாளைக்கு ஐம்பது முறையாவது நன்றி சொல்லிருவாங்களாம் காலையில கண்ணு முழிச்சதுக்கு ராத்திரி முழுக்க தூங்குன அந்த பெட்டுக்கு குளிர்ல இருந்து எதமா வச்சுக்கிட்ட போர் வைக்குன்னு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஹாபிட்ட வச்சிருக்காங்க இந்த நன்றி உணர்வு தான் அவங்க வாழ்க்கையில வெற்றி அடைய உதவி பண்ணியும் இருக்கு அடுத்து நம்பர் டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் மைண்ட் செட் லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தணும்னா அதுக்கு நம்ம மைண்ட் செட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எண்ணங்களோட வலிமைதான் ஈர்ப்பு விதியை நமக்கு ஏத்த மாதிரி வேலை செய்ய வைக்கும் த சீக்ரெட் ஒரு சைக்காலஜி சம்பந்தப்பட்ட புக்கா இல்லைனாலும் நம்ம மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணி பாசிட்டிவா மாத்தக்கூடிய அளவுக்கு பல இன்ஃபர்மேஷனோட இருக்கு அதை நம்ம படிக்கும் போதே நம்ம லைஃப் கூட அதை ரிலேட் பண்ணிக்க தோணும் அதுவே நம்ம மைண்ட் செட்டை பாசிட்டிவா மாத்தோம் ஈர்ப்பு விதி பிரபஞ்சம்னு இது மேல நம்பிக்கை இல்லாத மக்கள் கூட இந்த சீக்ரெட் புக்கை ரீட் பண்ணும்போது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துருவாங்க அந்த அளவுக்கு இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்க கருத்துக்கள் மைண்ட் செட்ட மாத்தக்கூடிய அளவுக்கு வலிமையானதா இருக்கு அடுத்து அலைன்மெண்ட் வித் யூனிவர்சல் பிரின்சிபிள்ஸ் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா செயல்களையுமே கட்டுப்படுத்தக்கூடியது பிரபஞ்சம் தான் பிரபஞ்சத்துக்கு கீழே தான் மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் தங்களோட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பிரபஞ்ச விதிகள் இந்த பூமியில வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிருக்குமே அடிப்படையான ஒண்ணு இந்த விதிப்படிதான் எல்லா செயல்களும் நடக்கும் அததான் ராண்டாவும் சொல்லிருக்காங்க பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகி நம்ம ஒவ்வொரு செயலையும் பண்ணும்போது சீக்கிரமாவே நம்மளால வெற்றி அடைய முடியும் பிரபஞ்சத்தோட சக்தி அளவற்றது அது கூட நம்ம சேர்ந்து பயணிக்கும் போது நம்ம இலக்குகளுக்கான பாதை எளிமையானதா ஆகும் தடைகள் எதுவும் பெருசா தெரியாது எல்லாமே ஒரு ஃப்ளோல போற மாதிரி இருக்கும் பிரபஞ்சம் தான் ஒவ்வொரு மனிதனையும் வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சரணடைஞ்சுட்டா நம்ம நினைச்ச விஷயங்கள வாழ்க்கையில அடைய முடியும் அடுத்து நம்ம செவன் அஃபர்மேஷன்ஸ் அஃபர்மேஷன்ஸை பயன்படுத்தி நீங்க எவ்வளவு பெரிய இலக்க வச்சிருந்தாலுமே அத உங்களால அடைய முடியும் அத்தர் ராண்டா தங்களோட பர்சனல் வாழ்க்கையில கூட இந்த அஃபர்மேஷன்ஸை பயன்படுத்தி பல வெற்றிகளா அடைஞ்சிருக்காங்க அஃபர்மேஷன்ஸோட பவர் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப அதிகம் அஃபர்மேஷன்ஸ் ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சி பண்ணும்போது இன்னும் மோட்டிவேட்டடா கான்பிடென்டா உணர்வோம் என்ன இலக்க வச்சிருந்தாலும் அதுக்கான வேலையை பாக்குறதுக்கான மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அஃபர்மேஷன்ஸை சொல்லும் போது நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அபர்மேஷன்ஸ் எப்படி உருவாக்கணும் இந்த மாதிரி நேரத்துல அஃபர்மேஷன்ஸுக்கு பவர் அதிகமா இருக்கும்னு எல்லாத்தையுமே ராண்டா பயர்னே அனலைஸ் பண்ணி அவங்க புக்ல சொல்லிருக்காங்க அந்த வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தி அபர்மேஷன்ஸ் உருவாக்கி நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் முடிவு பண்ணிட்டாலே பிரபஞ்சம் நமக்கு பாசிட்டிவான சிக்னல் அப்படி இந்த சீக்ரெட் புக்க படிக்கும் போது கூட பிரபஞ்சமே உங்க கூட நின்று உங்களுக்கு ஒவ்வொரு வழியையும் காட்டக்கூடிய ஃபீல் உங்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு பிரபஞ்சத்து கூட ஆழமா கனெக்ட் பண்ணிக்க முடியும் நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே பேசக்கூடிய விஷயம் என் மைண்ட்ல நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட பிரபஞ்சத்துக்கு கேட்கும் பிரபஞ்சம் எல்லா நேரங்கள்லயுமே எல்லா மக்களையும் கவனிச்சுகிட்டே தான் இருக்கும் நமக்கு தேவையான எல்லாத்தையும் பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்ம கவனிச்சாலே போதும் ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சுக்க முடியும் அப்படி ஆத்தர் ராண்டா பயர்னே இந்த புத்தகத்துல அவங்க வாழ்க்கையில பிரபஞ்சம் எப்படி கைட் பண்ணுது எந்த மாதிரி சிக்னல்ஸ் எல்லாம் கொடுத்துச்சுன்னு தெளிவா சொல்லிருக்காங்க அதுவும் ரீட் பண்றவங்களுக்கு ஆச்சரியமான விஷயமா தான் இருந்திருக்கு இந்த சீக்ரெட் புக்கை ரீட் பண்ணும்போதோ இல்ல கேட்கும் கண்டிப்பா நான் சொன்ன விஷயங்கள் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க மேபி அதை நீங்க கவனிக்காம இருந்திருக்கலாம் பட் கண்டிப்பா நான் சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கும் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகிதான் இருக்கும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்க ஒரு சின்ன பட்டாம்பூச்சி தன்னோட ரக்கையை அசைக்கிறதுக்கும் இன்னொரு பக்கம் பெரிய பூகம்பம் வர்றதும் லா ஆஃப் அட்ராக்ஷனோட கனெக்ட் ஆனது தான் எப்படி பூமியோட கிராவிட்டினால நம்ம நிலத்துல இருக்கோமோ அதே மாதிரிதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனும் அந்த ஈர்ப்பு விதி தான் ஒவ்வொரு நாளும் எல்லா மக்களையும் வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்க முடியும் இப்ப நம்ம என்ன நிலைமையில இருந்தாலும் முழு மனசோட கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம நம்ம இலக்குகள் மேல நம்பிக்கை அது அதுக்கான வேலைகளை பண்றதுக்கு தயாரா இருக்கோம்னா கண்டிப்பா பிரபஞ்சம் நம்ம நினைச்சது கொடுக்கும் மேபி அதுக்கு சில நாட்கள் ஆகலாம் ஆனா கண்டிப்பா பிரபஞ்சம் உங்க ஆசையினரை வைத்தோம் இததான் ஆத்தர் ராண்டா பயர்னே தெளிவா சொல்லியிருப்பாங்க நான் இந்த பதிவுல சொன்ன விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆல்ரெடி இந்த சீக்ரெட் புக்கை நீங்க படிச்சிருக்கீங்களா இல்ல இனிதான் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனல்லையே த சீக்கிர புக்கோட ஃபுல் ஆடியோ சம்மரி அப்லோட் பண்ணிருக்கோம் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க கிளிக் பண்ணி கேட்கலாம் கேக்குறப்போ நான் இந்த பதிவில் சொன்ன விஷயங்களை யோசிச்சு பார்த்து உங்க தாட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்க போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆட்னரி அண்ட் அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழித்துருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் நன்றி